நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, என்னோடய கிட்ஸ்க்கு நான் எப்படி மைக்கு பண்ணினேன்ட்டு நிறைய மெத்தட் இருக்குது. இது நான் பண்ண மெத்தடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம், ஒரு ஃபேஸ் க்ரீம் காலி ஆயிடுச்சு. அதோடய பாக்ஸு, அதோட லேபிள் நான் பிச்சு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மூடியை நம்ம சீல் பண்ணணும்ல. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸ் ஈஸின்ற ஒரு கம். இது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஒரு 5 ருபீஸ்க்கு ஒரு குட்டியான ஒரு கம் இருக்கும்ல, ஃபெவிக்விக், எஸ் அதோட ஒரு பெரிய வேர்ஷன் தான் இது. ஸோ இந்த மாதிரி கம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே நான் மோஸ்ட்லி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் வந்து இந்த பாக்ஸுக்கு பதில் நல்ல ஒரு பெரிய பால் வச்சுட்டு நீங்கள் இதில் ஒட்டிக்கிட்டிங்கன்னாங்க கூட அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான். நான் 2 மைக்கு பண்ணலான் இருக்கேன். ஒரு பால் வந்து நான் ஸ்கூலில் உள்ள கிராஃப்ட் பேக்கில் போட்டுட்டு வந்துட்டேன், அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ எனக்கு டைம் இருந்ததுனால இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் சாரீக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் அது ரொம்ப திக்காக இருக்குன்றதுனால அதை என்னடா பண்ணேன்னு வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நல்ல ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ வீட்டில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து எதுக்காச்சும் கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த கம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கையில் பட்டுடுச்சுன்னா கை ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செலோடேப்பை வந்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். ஏன் செலோடேப் ரோல் பண்ணுறேன் அப்படின்னா, சும்மா ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா கிட்ஸ் வந்து இதை பிடிப்பாங்க, அப்போ அந்த இது உறிஞ்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல, அதனால் செலோடேப்பை நல்ல திக்காக ஒரு 2-3 லேயர் நான் வந்து ஒட்டுறேன். இதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்த கோல்டன் கலர் வந்து நல்லா ஒட்டிக்கும், இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஓப்பனாக இருக்குது, உங்களுக்கு வேணும்னா ஒரு பாலை சுருட்டிட்டு அதில் கூட ஒரு கோல்டு பெயிண்ட் அடிச்சிக்கலாம். பட் நான் அதை அப்படியே விட்டுடுறேன். இந்த மாதிரி இந்த கம்மை வச்சு கீழே அடியிலையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபெவிக்ரிலோட அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துருக்கேன். பிளாக் கலரில் ப்ரஷ் வச்சு நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் திட்டு திட்டாக விழுந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து அடிக்கும் போது திட்டு திட்டாக விழுந்துச்சுன்னா ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபெவிகால் இருக்குல்ல, ஃபெவிகாலை கொஞ்சம் எடுத்துட்டு அதை வந்து ப்ரஷில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கலரோட சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா திப்பி திப்பியே இருக்காது, திட்டு திட்டாக இருக்காது, அந்த பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும் அழகாக. ஸோ இப்போ நான் வந்து சில்வர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு பென்சிலோட பேக் சைடை வந்து தொட்டு தொட்டு இந்த மாதிரி மைக்குக்கு டாட் டாட்டாக வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு மெத்தட். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாக்ஸுக்கு பதில் ஒரு பாலை ஒட்டிட்டு அதில் நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கனாலும் ஒரு சூப்பரான மைக் ரெடி ஆயிரும். ஸோ உங்களோட ரைம்ஸ் டைமை சூப்பராக உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் 4-5 மைக் கூட பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் கொடுத்து பாட வச்சுக்கலாம், அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய இந்த மாதிரி ஐடியாஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.